பிஜிபி கிங் மரைன் கிங்டமில் வந்து வந்திருக்கோம். இன்றைக்கி டே இன் மை லைஃப் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சென்ட்ரலைஸ்டு ஏசி ஃபுல்லாகவே வந்து ஏசி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் டிக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ அந்த யூனிவர்சல் கிங்டம், அக்வா கிங்டம், மரைன் கிங்டம் இது மூணுக்குமே சேர்த்து காம்போனா 950 ருபீஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு கிட் 2 அடல்ட்ஸ்க்கு தான், இன்னொரு கிட்டுக்கு வந்து ஃப்ரீயாக தான் வந்து இது. ஸோ உள்ள என்ட்ரி ஆனவனே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டனல் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் மவுத்தில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி சில ஏரியாலாம் இருக்குது. இது வந்து குட்டி குட்டி தொட்டியாக இல்லாமல் பெரிய பெரிய தொட்டியில் வந்து இது பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸில் கவர் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. தண்ணி வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 6 ஃபீட் இருக்கும் இதோட இது. இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் என்ன ஃபிஷ்னு எனக்கு தெரியல, பட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷார்க்கோட மவுத் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்களா, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து இந்த கண்ணாடி இதில் வந்து அவ்வளோ கிளியராக தெரியுது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். கிட்ஸ் வந்து அப்படியே உள்ளே போய் ஒரு கிளாஸோட இதுக்குள்ளே இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபிஷ் வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் அக்வேரியத்தில் பார்க்குறத விட நிறைய இருக்குது. ஸோ இதுதான் டனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் நம்மளும் கீழே. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மேலேயே நிறைய ஃபிஷஸ் இருந்தது. இது போகிற வழியிலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் ரிவரில் வந்து இருக்கிற, அதாவது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிற ஃபிஷ்ஷும் வந்து இதில் இருக்குது. நார்மலாக வந்து நம்ம ஃபிஷ் அதை வந்து பார்த்துட்டு இருந்தாலே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மைண்டெல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரீயாகும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு கடலுக்கு அடியில் என்ன இருக்குது அதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரிவருக்கு அடியில் என்ன இருக்கும், ஒரு குளம் இருந்தாலோ இல்லை வந்து ஒரு ரிவர் இருந்தாலோ என்னென்ன இருக்குமே சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. கிட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காங்க. நம்ம வந்து சென்னையில் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி வந்து இருக்கிறது, ஐ மீன் இந்தியாலேயே ஃபஸ்ட் டைம். இது வந்து கிளவுன் ஃபிஷ், நம்ம வந்து பார்த்தா ஃபைண்டிங் நிமோ அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்த ஃபிஷ் தான் இது. செம்மையாக இருந்ததுங்க, உண்மையிலே சொல்கிறாங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, சான்ஸே இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து என்னமோ ஒரு பொந்துக்குள்ளே இருந்து வர்ற மாதிரி அந்த மாதிரியாகவே வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே இருந்தது. பார்க்க வந்து ஒரு பாம்பு மாதிரி தான் இருக்கு, நான் ஃபிஷ் மாதிரியே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் பார்க்கும்போது. ரேஸ் இது எல்லாமே வந்து நான் சொல்லி இது பண்ணுறத விட நீங்கள் போய் பார்த்து அதோட ஃபீல் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு உண்மையிலே வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். பட் அவ்வளோ ஃபிஷ்ஷை வந்து நார்மல் அக்வேரியத்தில் நம்ம பார்க்காதது இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறதுங்கிறது உண்மையிலே வந்து பாராட்டக்குரிய விஷயந்தான். நார்மல் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி அக்வேரியத்தில் தான் வந்து பார்க்க முடியும். ஒரு மீடியம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் வந்து போய் பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட் டைமில் இந்த மாதிரி அதுவும் சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுங்கிறது ரொம்பவே வந்து பெருமையான விஷயம்தான். ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே வந்து உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். லாப்ஸ்டர்லாம் வந்து
பார்க்கும்போது உண்மையிலே இதெல்லாம் வந்து நான் செத்ததுக்கு அப்புறம் பார்த்துருப்போம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு உயிரோட இருக்கும்போது பார்க்கறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இந்த ஷார்க் எல்லாம் வந்து நான் வந்து சுறா புட்டு பண்ணனும் வாங்கும்போது வந்து பார்த்தது. நீங்க வந்து இதுல இன்னொரு விஷயம் நீங்க வந்து நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஃபிஷ்ஷையும் தாண்டி பார்க்கும்போது ஏதோ வந்து ஒரு டனலுக்குள்ள வந்து இப்ப என்டர் ஆகுறோம். நீங்க இங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பாக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷிப் வந்து உடஞ்சு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப திங்க் பண்ணிக்கோங்க. ஒரு வந்து ஒரு நகரமே வந்து கடலுக்குள்ள மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு ஷிப்பு வந்து கடல்ல வந்து இருந்ததுன்னா உடஞ்சிருந்ததுன்னா எப்படி இருக்கும். பின்ன வந்து ஒரு மலை ஒரு மவுண்டன் வந்து ஒரு தண்ணிக்குள்ள வந்து இருந்ததுன்னா அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குங்க. உண்மையிலே சொல்லுங்க, சான்ஸே இல்லை. சூப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரான ஒரு விஷயத்த செம்மையா ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சதுன்னா என்னங்க, சான்ஸ் நம்மளே வந்து உருவாக்கிட்டாவது போய் பார்க்கணும். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு கிட்ஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். நார்மலாக வந்து கிட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் பிடிக்கிறதில்ல, குழந்தைங்க வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து போய் பார்க்கும்போது ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரலைஸ்டு ஏசி. நம்ம வந்து சென்னை கிளைமேட்டுக்கு அப்படி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, சென்னை கிளைமேட்டில் இருக்கோங்கிற மாதிரி இருக்காது. அவ்வளோ சில்லுனான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிய போகும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றவங்களும் இருக்காங்க. ஸோ இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பெல்லாம் வந்து உடஞ்சு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கு. இன்னும் வந்து கிரியேட்டிவிட்டி எல்லாம் வந்து நிறைய எல்லாருக்குமே வராதுங்க. இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டிஸ் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ அழகா வந்து ரியாலிட்டியா பாக்குற மாதிரி இருக்கு. எக்ஸிட் போயிட்டு திருப்பி என்ட்ரி வழியா தான் நானும் வந்து எக்ஸிட் ஆக போறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒன்ஸ் ஒரு டைம் போனா வந்து மறுபடியும் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் வழியாக வந்து இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம். வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. உள்ளே இருக்கிற வந்து இந்த சில்னஸ் வந்து என் பேக்கெல்லாம் வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து அவ்வளோ ஹாட்டு. அப்பா சரி, நான் நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ வந்து நம்பவே முடியல. சான்ஸே இல்லைங்க. உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பாருங்கள்.